கர்நாடக அரசு ராசிமணல் மேகதாது அணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப் போகிறோம் என்கிற அறிவிப்பை கேட்டும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள். இனி வாழவே முடியாது என்கிற அச்சத்திற்கு காவிரி டெல்டா விவசாயி சந்தித்துவிட்டார்கள். நாங்கள் மாநில அரசை ஒரு அமைச்சரவை குழு அனுப்பி உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல கட்டங்களில் வலியுறுத்தியிருக்கிறோம். நேரடியாகவும் சென்று நமது நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களிடத்திலையும் மனு கொடுத்துக்கிட்டிருக்கிறோம். இதுவரையிலும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளை தற்கொலை செய்து கொண்டிருக்கிற குடும்பங்களை ஆறுதல் கொடுத்து வந்திருக்கிறார். அவரிடத்திலும் எங்களுடைய கோரிக்கையை சொல்லியிருக்கிறோம். வருகிற ஜனவரி 2வது வாரத்தில் அடிக்கல் நாட்டப் போகிறோம் என்று கர்நாடக அரசு ராசிமணல் மேகதாது பணிகளை துவங்கப் போகிறோம் என்று அறிவித்திருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழகத்தில் காவிரி டெல்டாவை வைத்து தான் தமிழக பொருளாதாரம் இருக்கிறது. ஆனால் அகில இந்திய அளவில் பணத்தட்டுப்பாட்டால் ஏற்பட்டிருக்கிற பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கு அனைத்து கட்சி போராட்டத்திலும் அனைத்து கட்சி கூட்டங்களிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கெடுத்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் தமிழக பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய காவிரி இன்றைக்கு மறுக்கப்படுகிற போது தமிழகத்தில் இருக்கிற ஆளுகிற கட்சி என்கிற அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு தொடர்ந்து புறக்கணிக்கிறார்கள், கோரிக்கையை ஏற்க மறுக்கிறார்கள். எனவே இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒன்று சேர்கிற போது ஏன் மாநிலத்தில் ஒன்றுபடுத்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகர் கட்சி தவறுகிறது என்கிற அச்சமும் கேள்வியும் விவசாயி மத்தியில் வந்திருக்கிறது. எனவே உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு சூப்பர்.